சுச்சித்ரம்பலம் ஹர ஹர நம பார்வதிபதயே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி. ஆழிசை கண்மிதப்பில் அணைந்த பிராலடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டரு பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் காவிரிக்கு வடகரையில் இருக்கிற தலங்களில் மிக பிரசித்தியான தலமான திருப்புன்கூர், திரு நின்ற ஊருக்கு அப்புறம் திரு நின்றியூருக்கு அப்புறம் திருப்புன்கூர் அப்படிங்கிற தலம். சொக்கநாயகி சௌந்தரநாயகி சமேத சிவலோகநாதர் அப்படிங்கிற பெயரில் சுவாமியும் அம்பாளும் கோவில் கொண்டு அனுகிரகம் பண்ண ஸ்தலம். நாயன்மார்கள் காலத்துக்கு முன்னாடியே பிரசித்தியான தலங்களில் அந்த தலமும் ஒன்று அப்படிங்கிறத பெரிய புராணத்தில் இருக்கிற குறிப்புகள்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். நாயன்மார்கள் பாடல் பெற்றதுக்கு அப்புறம் பிரசித்தியான ஸ்தலங்கள், அவாளெலாம் விஜயம் பண்ணதுக்கு அப்புறம் பிரசித்தியான ஸ்தலங்கள் சில இருக்க, நாயன்மார்கள் காலத்துக்கு முன்னாடியே திரு ஞானசம்பந்தர் காலத்துக்கு முன்னாடியே பிரசித்தியான தலங்கள் அப்படிங்கிற பார்க்குற போது இந்த திருப்புங்கூரும் அந்த தலங்களில் ஒன்று. எல்லோருக்கும் தெரியும் நந்தி, நந்தி எம்பெருமான் திருநாளை போவார் அப்படிங்கிற நந்தனாருக்காக சுவாமி சொல்ல வழிபட்டு வழிபட்டு நின்ற ஸ்தலம், நந்தி விலகிய ஸ்தலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி பிரசித்தியான ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் கிழக்கு திருமுக மண்டலமாக, கிழக்கு பக்கமாக திருமுக மண்டலத்தோடு ரொம்ப அற்புதமான சிவலிங்க திருமேனி ரூபத்தில் அமர்ந்திருந்து சுவாமி அனுகிரகம் பண்ணுறார். சிவகாமிநாதர் அப்படிங்கிற பேரில் நடராஜ பெருமான் மிக அழகான அற்புதமான திருமேனி. எல்லா நடராஜாவுக்கும் அவருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அவருடைய திருவடி கீழே பஞ்சவாத்தியம் முழங்கும் ஒரு கந்தர்வன் அவன் கீழே உட்கார்ந்துட்டு பஞ்சவாத்தியம் முழக்கிற மாதிரி, ஒரு வாத்தியத்தை வாசிக்கிற மாதிரி ஒரு அமைப்போடு இருக்கிற நடராஜ திருமேனி. இப்படி சிறப்பான ஆலயத்துக்கு திரு ஞானசம்பந்தர் பாடின பதிவு. முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புங்கூர். அந்தம் இல்லா அடிகள் அவர் போலும் கந்தமல்கு கமல் கமல் புல் சடையாரே, கமல் புல் சடையாரே. முல்தி நின்ற வினைகள் அவை போக முல்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புங்கூர். முல்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புங்கூர். அந்தம் இல்லா அந்தம் இல்ல அந்தம் இல்ல
அடிகள் அவர் போலும் அந்தம் இல்ல அடிகள் அவர் போலும் கந்தமல்கு கமல் புன்சடையாரே கந்தமல்கு கமல் புன்சடையாரே கந்தமல்கு கமல் புன்சடையாரே கந்தமல்கு கமல் புன்சடையாரே முந்தி நின்ற வினைகள் அவை போக பிராரத்த வினைகள் அப்படின்னு சொல்லி போன ஜென்மத்திலிருந்து நம்மளோட தொடர்ந்து வர்றதாக இருக்கிற பாபங்கள் துயரங்கள் அந்த பாபத்தினால விளைகிற துயரங்கள் இவையெல்லாம் போகணும். முந்தி நின்ற வினைகள் அப்படி முந்தி வந்த வினைகள் அப்புறம் என்ன அப்படின்னா முந்தி நின்ற வினைகள் நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாகவே இருக்கிற சில எண்ணங்கள் அவை எதனால் வர்றது அப்படின்னா பிராரத்த வினைகள் அவையெல்லாம் போகணும். ஒருத்தருடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கு காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னா எந்த தடங்களும் இல்லாமல் அவ அந்த ஆன்மீக சிந்தனை மனசில் ஏற்பட்டு ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீக வழியில் ஏற்படுற மார்க்கத்தில் ஏற்படுற அந்த வளர்ச்சிக்கு தடையில்லாமல் முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே நெஞ்சமே நீ இந்த வேற விஷயங்களெல்லாம் சிந்தனை பண்ணாத திருப்புங்கூரில் இருக்கிற சிவபெருமானை சிந்தனை பண்ணு. சிவனார் திருப்புங்கூர் திருப்புங்கூர் சிவனார் சிவனார் திருப்புங்கூர் அவர் யார் அப்படின்னு அந்த மில்லாடிகள் அவர் போலும் முடிவில்லாத பெருமை உடையவரான எம்பெருமான் அவர் முடிவில்லாதவர். என்ன முடிவு அப்படின்னா பிரளய காலத்திலையும் இருந்தார் இப்பவும் இருக்கார் பிறப்பிறப்பு இல்லாதவர் முடிவில்லாத பெருமை உடையவர். வேதங்களால் அவருடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியல புராணங்கள் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கார். ஆறு சாஸ்திரத்தையும் அனுகிரகம் பண்ண சுவாமி அப்படி பெருமை உடையவர். அந்த மில்லாடிகள் அவர் போலும் கந்தம் மல்கு கமல் புல் சடையாரே கந்தம் அப்படின்னா சுகந்தம் அல்ல மனமுடைய பெரிய ஜடாமுடி இருக்கு அந்த ஜடாமுடியில் கங்கை சந்திரன் கொன்றை மலர் எல்லாம் சூடி ஒரு மனம் மிகுந்த ஜடாமுடி உடையவராக கந்தமுடைய ஜடாமுடி உடையவராக இருக்கார் அப்படியாப்பட்ட சுவாமி இந்த திருப்புங்கூரில் இருக்கார். அவரை சிந்தி நெஞ்சமே அவரை சிந்தனைபட் பங்கயங்கள் மலரும் பழனத்து செங்கையல்கள் திளைக்கும் திருப்புங்கூர் கங்கை தங்கு சடையார் அவர் போலும் கங்கை தங்கு சடையார் அவர் போலும் எங்கள் உச்சி உறையும் இறையாரே எங்கள் உச்சி உறையும் இறையாரே தாமரைகள் மலர்றதாக இருக்கிற பழனம் அப்படின்னாலே வயல் நிறைந்த இடம் தாமரை வளரும் வயல்கள் அப்படின்னா நீர் வசதிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீர்நிலைகள் எப்பெல்லாம் நிறைஞ்சிருக்கோ அதை சுற்றி இருக்கிற வயல்கள் எல்லாம் ஜலம் எப்படி இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நெல் மட்டும் வளராது நெல்லோட தாமரையும் வளரும். பங்கயங்கள் மலரும் பழனத்து தாமரை வளருது அந்த வயலில் அப்படின்னா
ஜலம் இருந்துகிட்டே இருந்தால் அங்கே மீன்களும் இருக்கு. செங்கையல்கள் திளைக்கும் திருப்புங்கூர், சிவந்த கண்களுடைய மீன்கள் எல்லாம் அதில் துள்ளி விளையாடும். அப்படி வளமை நிறைந்த திருப்புங்கூர், அங்கிருந்து அனுகிரகம் பண்ணுற சுவாமி. கங்கை தங்கும் ஜடைய, கங்காதேவியை தன்னுடைய ஜடாமுடியில் வச்சிருக்கிறவர் கங்காதரனான எம்பெருமான். அவர் தலைமையில் புனிதமான கங்கை இருக்கு. அவர் எங்கே இருக்கார்? எங்கள் உச்சி உரையோ இறையாரே. அப்படி கங்காதரனான எம்பெருமான் எங்கே இருக்கார் அப்படின்னா, எங்கள் தலைமையில் இருக்கார். அவருடைய திருவடிகள் எல்லாம், அவருடைய திருவடிகளை தாங்கினவர்களாக அடியார்கள் எல்லாரும் அப்படின்னு ஒரு அற்புதமான பாடல். பவழ வண்ண பரிசார் திருமேனி, திகழும் வண்ணம் உறையும் திருப்புங்கூர். பவள நிறமான திருமேனி உடையவர் தீத்திரளார் அப்படின்னு சொல்றார். தீவண்ணர் அப்படிங்கிற பெயர் பொன்னார் மேனியன் அப்படின்னு. சிவந்த வண்ணம் உடையவர். அவரை பற்றி சொல்கிற போது சொல்கிறார், அந்தி வண்ணத்து மேனி உடையவர். அந்தி வண்ணம் அப்படின்னா சாயங்காலம் அந்த வானம் எப்படி இருக்கும் அப்படின்னா சிவந்த வானமாக இருக்கும். அந்த நிறத்தில் இருக்கிற சுவாமி. பவள வண்ண பரிசார் திருமேனி, திகழும் வண்ணம் உறையும் திருப்புங்கூர். திருஞான சம்பந்தர் போல நாயன்மார்களுக்கு பரமேஸ்வரன் தன்னுடைய இயல்பான திருமேனியோட காட்சி கொடுத்துருக்கார். அதனால தான் அந்த பாடல்கள் எல்லாம். பவள வண்ண பரிசார் திருமேனி, திகழும் வண்ணம் உறையும் திருப்புங்கூர். அப்படி அழகரா இருக்கார். அழகர் என்னும் அடிகள் அவர் போலும் புகழ நின்ற புரி புஞ்சடையாரேயே. அழகராக இருந்து அனுகிரகம் பண்ற சுவாமி, அவர் எல்லாரும் அடியார்களால் புகழப்படுறவர். புகழ நின்ற புரி புஞ்சடையார். பாரும் விண்ணும் பரவி தொழுதேத்தும் தேர்கொள் வீதி விழவார் திருப்புங்கூர். பாரும் விண்ணும் பரவி தொழுதேத்தும் தேர்கொள் வீதி விழவார் திருப்புங்கூர். ஆற நின்றே அடிகள் அவர் போலும், ஆற நின்றே அடிகள் அவர் போலும் கூற நின்றில் மூன்றெரித்தாரே. கூற நில் மூன்று எரித்தாரே. பாரும் விண்ணும் தேவர்களும் இந்த பூலோகத்தில் இருக்கிற தலங்களை நோக்கி தான் வந்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெறாள். பாரும் விண்ணும் விண்ணில், இந்த பூலோகத்தில் இருக்கிறவாளும் விண்ணில் இருக்கிற தேவர்கள், அவர்களுக்குமே அடைக்கலம் எது அப்படின்னா இங்கே இருக்கிற தலங்கள் தான். அப்படி அவர்கள் எல்லாரும் வந்து தொழும் பெருமை உடையதான தேர்வல் வீதி விழவாரும் அப்படின்னா, எப்பவும் ஏதோ ஒரு வைபவம் நடந்துட்டே இருக்கும். திருவிழாக்கள் வருடம் முழுக்க நடக்கிறதான இருந்த அந்த தலம் திருஞானசம்பந்தர் காலத்தில் அந்த தலங்களை பற்றி அவர் பாடும்போது சொல்கிறார், இந்த தலங்கள்லாம் வருடம் முழுக்க விழாக்கள் நடந்திருக்கு. அந்த தலத்தில் ஆற நின்ற அடிகள் அவர் போலும்னா, அந்த தலத்தை விட்டு நீங்காமல் இருந்து பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுற அடிகள் அவர் யார் அப்படின்னா, கூற நின்ற எயில் மூன்று எரித்தாரே. கூறான அம்பால முப்புறத்தையும் எரித்த திரிபுராரி அப்படின்னு சொல்லப்படுற, புராரின்னு பெருமைப்படுற பெருமைகளுடைய சிவபெருமான், அந்த முப்புறத்தையும் எரித்த எம்பெருமான் இங்கு இந்த தலத்தில் அமர்ந்து அனுகிரகம் பண்ணுறார். கங்காதரன் இவர்தான், புராரி இவர்தான், கைலாசபதி இவர்தான் அப்படின்னு இந்த பதிகங்களை எல்லாம் பாடும்போது சிவபெருமானுடைய
லீலைகள், அவருடைய பெருமைகள், அவருடைய அஷ்டோத்திரத்தில் இருக்கிற நாமாவளியில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சு பாடிருக்கு. கங்காதரா இனமஹா, திரிபுராந்தகா இனமஹா அப்படின்னு அர்த்தம் உடைய விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கிறது போல வைத்து பாடியிருக்கார். மாடம் மல்கு மதிஷு காளிமன், மாடம் மல்கு மதில் சூ காளிமல் சேடர் செல்வர் உறையும் திருப்புங்கூர் நாடவல்ல ஞான சம்பந்தல், நாடவல்ல ஞான சம்பந்தல் பாடல் பத்துவம் பரவி வாழ்வினே, பாடல் பத்துவம் பரவி வாழ்வினேயே, பாடல் பத்துவம் பரவி வாழ்வினே. சேடரான செல்வர் உரையும் திருப்புங்கூரில் இருக்கிற எம்பெருமான நாடவல்ல ஞான சம்பந்தம், அவனை நாடி வணங்கும் நாடி வந்து வணங்கும் ஞான சம்பந்தனுடைய பாடல் பத்தும், இந்த பாடல் பத்தும் பத்து பாடல்களை பரவி வாழ்த்துமே, திரும்பி திரும்பி பாராயணம் பண்ணி சிவபெருமான வாழ்த்துங்கள் அப்படின்னு. வாழ்த்தினா என்ன வரும் அப்படின்னா, இறுதி பாடல்ல முதல் பாடல்லையே அந்த பலஸ்ருதியை வச்சுட்டார். முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே, பிராரத்த வினைகள் நீங்க இந்த தலத்தை மனசுல சிந்தித்து வணங்குங்கள் அப்படின்னு கடைசி பாடல்ல என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பாடல் பத்தையும் பாடி வாழ்த்துங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பாடல் பத்தையும் வாழ்த்தி பாடி வாழ்த்த பிராரத்த வினைகள் போகும் போகும் பாவம் தீர்க்கும் பதிகமாக, பாவநாச பதிகமாக இந்த பதிகம் இருக்கு. இந்த பதிகத்தை கருத்தில் எடுத்து அனுபவித்தோம். அடுத்ததாக நாளைக்கு திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் இந்த தலத்துக்கு என்ன பதிகம் பாடுறார் அப்படிங்கிறத கருத்தில் எடுத்துட்டு, இந்த தலத்துடைய மகிமையும் அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படிங்கிற விசேஷத்தையும் கருத்தில் எடுத்து அனுபவம் திருச்சிட்டம்பட்டம்.